ஆதிரா ஜங்ஷனில் செம டேஸ்டியான மற்றும் ரிச்சான ஸ்வீட்டை இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது பாதுஷா, அதை பட்டன் பாதுஷான்னு சொல்லுவாங்கங்க. இதை செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்து பாத்திரத்தில் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. மாவையும் உப்பையும் நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் உப்பு ஒரு ஓரமாக நிற்காது. இப்போ 100 கிராம் அளவுக்கு நெய்யை உருக்கியிருக்கேன். உருக்கி அது லைட்டாக ஆறவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவோட பிணைஞ்சிக்கோங்க. இப்படி எல்லா மாவையும் இந்த மாதிரி நீங்கள் பிணையும் போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எல்லோயிஷ் ஷேடில் வந்துடும். இப்போது இதை மாவாக பிணையிறதுக்கு சாதாரண தண்ணி, அதாவது நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிணையணுங்க. ரொம்ப லூஸாகவும் பிணைஞ்சிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் பிணைஞ்சால் போதும். இப்போது இதை ஒரு மூடி போட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு பாதுஷா நல்ல லேயராக வருங்க. இப்போ நம்ம சீனி பாகு ரெடி பண்ணணும். இப்போ மாவு 1.5 மணி நேரம் அளவுக்கு ஊறிட்டுருக்கு. ஸோ ஒரு 1/2 மணி நேரம் கேப்பில் நம்ம சீனி பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதோட 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே கலர் கிடச்சிருங்க. இது வந்து நம்ம முத ஊற்றுன தண்ணி அளவில் பாதி அளவு வத்தி வர அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். அதாவது உங்களுக்கு பார்த்தாலே ஒரு பிசுபிசுப்பு தன்மை தெரியும். சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நாம் இந்த மாவை பாதுஷாவாக மாற்ற போகிறோம். மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்கள், தொட்டாலே நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நல்லா ஒரு தடவை பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்துக்கணும். நீங்கள் குட்டி பாதுஷாவாக பண்ணணும்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு நார்மல் சைஸ் தான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் போல் மாவு கூடுதலாக தான் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கைகள்லேயே பிணைஞ்சி விட்டு இப்படி கைகள்லேயே தட்டினீங்கன்னா வடை மாதிரி வந்துடுங்க. அதை நடுவில் ஓட்ட போடுங்க. முன்னாடி மட்டும் இப்படி அமுக்கி விட்டால் போதும். பின்பக்கம் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். இந்த மாதிரி ஹோல் நம்ம எதுக்கு போடுறோன்னா அப்போ தான் எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சு வெந்து வருங்க. ஜீரால போடும் போதும் நல்லா ஊறி வரும். இப்போது இன்னொரு உருண்டை எடுத்து நான் அந்த மாதிரி உங்களுக்கு மெதுவாக தட்டி காமிக்கிறேன். பாருங்கள், எந்த கீரலும் இல்லாதபடி ஓரளவு அப்படி மெதுவாக கையை வச்சு அனைவாக தட்டி தட்டி நீங்கள் அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு அதில் அதே மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஒருவேளை சைடில் வந்து மைல்டாக கிராக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதனால் ஒன்றும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். மாவு பிரிஞ்சு போக வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. மாவை பொரிக்கிறதுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நீங்கள் அதை 2 பீஸாவோ இல்லை 3 பீஸாவோ போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம் இல்லை சிம்மில் மாற்றி மாற்றி வச்சு பொன்னிறமாக வர்ற மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோன்னா நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொரிஞ்சு வந்துருச்சு. இதை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையுமே நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ சீனி பாக நான் திரும்ப லைட்டாக சூடு பண்ணுறேன். இதை வந்து அப்படியே அதில் போட்டோம்னா வேகமாக வந்து நம்மளுக்கு ஜீரா ஊறிடும். ஸோ முன்பக்கம் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு பின்பக்கம் ஒரு 5 நிமிஷம் பிரட்டி போடுங்க. இல்லை முன்பக்கம் 10 நிமிஷம் பின்பக்கம் 10 நிமிஷம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான் போதுமான நேரம். ஜீரா பாகு நல்லா சூடாக இருக்கிறனால மாவும் நல்லா சூடாக பொரித்து எடுத்து போட்டிருக்கனால உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து ஊறிடுங்க. ஸோ ஜீராவை விட்டு நீங்கள் ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சிடலாம். ஜீராவை வந்து அப்படியே திரும்ப யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஊறின அளவே போதுமானது. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் உணரவும் அந்த பாகு நல்லா இறுகி பிடிச்சிக்கிறோம். ட்ரையான பாதுஷா கிடைக்கும். இப்போ நான் வந்து மேலே வந்து டாப்பிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போல் குங்குமப்பூ தூவிட்டு லைட்டாக பாதாம் பிஸ்தா வந்து சீச்சு வச்சுருக்கேன். அதை அந்த ஹோலில் வந்து வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஒரு நல்ல ரிச்சான ஸ்வீட்டாக இருக்குங்க. ஸோ இது அவசியம் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இது வரைக்கும் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திப்போம்.